ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்மளோட ஃபேவரட்டான ஆக்டர் புவியரசு ஒரு மீண்டும் ஒரு புது சீரியலில் கம்பேக் கொடுக்க போகிறாங்க. ஜி தமிழில் தான். ஸோ அவர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கும்போது நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கூட சீக்கிரமே அவரோட ப்ராஜெக்ட்டுமே வரப்போகுது நம்ம ஜி தமிழில். இவர் ஜி தமிழில் லாஸ்ட்டாக வித்யா நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இவரும் நிறைய சீரியல்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஜி தமிழில் தான் வந்து அவங்க வந்து ஒரு மெயின் லீடாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அழகிய தமிழ் மகள் சீரியல், அதுக்கப்புறம் ஒரு ஊரில் ரெண்டு ராஜகுமாரி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து போச்சு. அப்புறம் சத்யா சீரியல் வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதயம் சீரியலும் ஒரு கேமியோ அப்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க. மானாட மயிலட கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா, அதுலேயும் இவங்க வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாமரை அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க சன் டிவியில். திருமதி ஹிட்லர் ஜீ தமிழில் பண்ணியிருக்காங்க. லட்சுமி வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு சீரியலும் பண்ணியிருக்காங்க. கேலட்டி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியில் ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவரை பற்றி சர்ச் பண்ணும்போது அவர் இவ்வளோ சீல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஃபேமஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ரெண்டு ராஜகுமாரி அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக தான் ஃபேமஸ் ஆனார். இப்போ வித்யா நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து என் பண்ணியிருக்காரு, கடைசியாக நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்போ கரண்ட்டாக ஆராதனா அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ்மே நடிச்சிட்டு இருக்காரு. நம்மளோட ஃபேவரேட்டான சுவாத்தியோட பேர் பண்ணி யூடியூப்ல வந்து போயிட்டு இருக்காது, ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ கூட சீக்கிரமே ஒரு ஜி தமிழ் ஒரு புது ப்ராஜெக்ட்டில் கம்பா கொடுக்க போகிறாரு. இந்த ஒரு சீரியல், அதுக்கப்புறம் இன்னொரு சீரியல் பார்த்தீங்கன்னா ரட்சிதா மகாலட்சுமி ஒரு புது சீரியல் ஜி தமிழில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த ரெண்டு புது சீரியல் ஜி தமிழில் வரப்போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3:00 ஸ்லாட் ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ 2:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சண்டை குழி சீரியலுமே முடிய போகுது. அப்போ மேபி இந்த ரெண்டு புது சீரியலும் ஒன் பை ஒன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் எனக்கு கிடச்ச அப்டேட் தான் ஷேர் பண்ணி, கன்ஃபர்மேஷன் அப்டேட் கிடையாது. ஸோ எனக்கு கிடச்ச அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் அஃபிஷியலாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். பை பை.